புதுச்சேரிக்கான மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வேட்பாளராக பாஜகவை சேர்ந்த செல்வகணபதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? புதுச்சேரியினுடைய மாநிலங்களவை வேட்பாளராக தற்பொழுது பாஜகவின் செல்வ கணபதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள சூழலில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தலைமை அலுவலகம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. ஆலோசனைக்கு பிறகு இந்த அறிவிப்பினை பாஜகவினுடைய அலுவலகமானது வெளியிட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது, புதுவை மாநிலத்தில் வரும் அதாவது வரும் அக்டோபர் 4ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. குறிப்பிடத்தக்கது, அதற்கான அந்த தேர்வு முடிவுகளானது அக்டோபர் 4ஆம் தேதி மாலையே அறிவிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. புதுவை உள்ளிட்ட மொத்தம் 8 இடங்களுக்கான இந்த தேர்தல் ஆனது அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மற்ற இடங்களுக்கான வேட்பாளர்களானது அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுவையில் அதிமுக சார்பில அல்லது பாஜகவின் சார்பாக யார் அந்த வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட உள்ளார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பான நிலை வந்தது. அந்த நிலையில்தான் தற்பொழுது செல்வ கணபதி அதாவது முன்னாள் நியமன எம்எல்ஏவான செல்வ கணபதி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுசித்ரா.